சேனல யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ண சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா எடுத்து வரும் தீவிர முயற்சி உலக அளவில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழலில் என்எஸ்ஏ எனப்படும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த வாரம் ரஷ்யா செல்ல இருப்பது உலக அரசியலில் பரபரப்பை எகிர வைத்துள்ளது இரண்டு நாள் பயணமாக இம்மாதம் பத்து பதினொன்றாம் தேதிகளில் ரஷ்யா செல்கிறார் என்எஸ்ஏ அஜித் தோவல் மாஸ்கோ நகரில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து உக்ரைன் போரை அமைதி பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது பற்றி உள்ளார் அப்போது அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வழிமுறைகள் பற்றி மோடி சொல்லி அனுப்பிய விஷயங்களை புடினிடம் அஜித் தோவல் விவரிக்க உள்ளார் அங்கு நடக்கும் பிரிக்ஸ் என்எஸ்ஏ ஆலோசனைக் கூட்டத்திலும் அஜித் தோவல் பங்கேற்கிறார் பிரிக்ஸ் என்பது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா அமீரகம் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா ஆகிய பத்து நாடுகளை உள்ளடக்கிய அமைப்பு மாஸ்கோவில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கிறார்கள் உக்ரைன் போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்தும் பயங்கரவாத சக்திகளை ஒடுக்குவது தொடர்பாகவும் ஆலோசிக்க உள்ளனர் ரஷ்யா சீனாவின் பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் அஜித் தோபல் தனித்தனியாக ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பு உள்ளது அஜித் தோவலின் இந்த பயணம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில மாதங்கள் முன்பு மோடி ரஷ்யா சென்றார் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று புடினிடம் நேருக்கு நேர் வலியுறுத்தினார் அடுத்த மாதமே போர் நடக்கும் உக்ரைனுக்கு சென்றார் போரில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை அமைதியின் பக்கம்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று மோடி சொன்னார் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உத்தரவாதம் அளித்தார் மோடியின் இந்த முயற்சியை உக்ரைன் மட்டுமின்றி ரஷ்யாவும் வரவேற்றது உலக நாடுகளும் மோடியை பாராட்டின போரை அமைதியான வழியில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற மோடியின் முயற்சியை பாராட்டுகிறோம் என்று ரஷ்யா ஓபனாக அறிக்கையை வெளியிட்டது எல்லா நிகழ்வுகளுக்கும் உச்சமாக இந்தியாவால் தான் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் புட்டின் வெளிப்படையாக அறிவித்தார் இந்தியா பிரேசில் சீனா எங்களுடன் நல்ல நட்புறவில் உள்ளன போரை முடிவுக்கு கொண்டுவர உண்மையான அக்கறையுடன் செயல்படுகின்றன என்றும் அவர் கூறினார் இதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் ரஷ்யா சென்ற புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதால்தான் பரபரப்பு பரபரப்பு இருக்கிறது